இப்போ ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்க்கு சொல்லணும்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 ரூபீஸ் பர் இதுல ஒரு ஷேர் எடுக்கிறீங்க. நீங்கள் வந்து டார்கெட் வந்து ஒரு 120 டார்கெட் போடுறீங்க. ஆனால் மார்க்கெட் வந்து லெட்ஸே 110 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இந்த 110 லெட்ஸே இது ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ இங்கே போகும்போதே உங்களுக்கு ஒரு 10K கிட்ட என்ன தரும், மார்க்கெட்டு ப்ராஃபிட் காட்டும். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட்டை காட்டிட்டு எப்படியும் இங்கே போனால் 20,000 ப்ராஃபிட் வருமே, வெயிட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும், 95 ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பாங்க, வந்து ஸ்டாப் அடிச்சுட்டு ஃபைனலாக -5000 வெளியே போவாங்க. அப்போ இங்கே 10,000 ப்ராஃபிட் காமிச்சதே உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கும், வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வரும். என்ன பண்ணுவோம்னா, ஸ்டாப் லாஸ் 95 போட்டிருப்பீங்க, இங்கே 120 டார்கெட் செட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 1 ரூபாய் ஏறும் போது இங்க மார்க்கெட் வந்து லெட்ஸே 101 போகுதுன்னா, இங்க 95.5 SL மாறிடும்.